கோவை நிருபர்களுக்கு குட் ஈவினிங் டு த மீடியா. திருமகன் ஈவேரா அவர்கள் மறைவை அடுத்து நேராக சென்று விசாரித்திருந்தேன். காங்கிரஸ் தலைவர் இளங்கோவன் அவர்களை சந்தித்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் எங்களது கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்க சொல்லியிருந்தார்கள். அதை போய் தெரிவித்து அவரை சந்தித்து ஈரோடு மாநகர மாவட்ட கழக செயலாளர் முருகானந்தம் கார்த்திகேயன் இவர்களோடு சென்று விசாரித்து வந்தேன். நிர்வாகிகளோடு அந்த இழப்பினுடைய படுகூட மாறவில்லை. அதற்குள்ளாக தேர்தல் ஆணையம் தேர்தலை அறிவித்து விட்டது. பல ஸ்டேட்டில் அறிவித்ததால் வேறு வழி இல்லாமல் உடனடியாக இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு பார்த்து சிரிப்பு தான் வந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அண்ணன் ஓபிஎஸ் அனுமதியை பெற்று, ஏன்னா அண்ணனும் சைன் பண்ணியிருக்காங்க, வேறு வழி இல்லாமல் அண்ணனும் சைன் பண்ணியிருக்காங்க. சைன் பண்ணி தான் அவருடைய ஒப்புதலை பெற்று தான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 49 தொகுதி மொத்தமாக 49 தொகுதி கூட்டணிக்கு கொடுக்கப்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணிக்கு கொடுக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். அதில் பாமக, பாரதிய ஜனதா கட்சி, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாசனுக்கு அவருடைய தமிழ் மாநில காங்கிரஸ், வாசன் அவர்கள் தலைவராக இருக்கிறார், தமிழ் மாநில காங்கிரஸினோட அவருக்கும் சேர்த்து கொடுக்கப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை பார்த்தோம். அது பாரதிய ஜனதா கட்சி ஒரு 4 MLAவை வெற்றி பெற செய்தது. 5 சட்டமன்ற உறுப்பினர்களை பாமக வெற்றி பெற செய்தது. 5-4 9 தான் ரிசல்ட்டு. எவ்வளோ இல்லை, 49 40 சீட்டு வீணாக போச்சு. அருமை தலைவர் வாசன் அவர்கள் பெற்ற 6 சீட்டையும் தோத்துட்டார். 1 சீட்டு ஈரோடு கிழக்கு சேரும். அவர்கள் மறுபடியும் எங்களுக்கு கொடுன்றாங்க. அம்மாவின் மறைவிற்கு பின்னால் தேவையில்லாமல் ஒரு ராஜ்யசபா எம்பி, இங்கே ஒரு ராஜ்யசபா எம்பி ஆட்சி மன்ற குழுவை கூடுவதற்கு பழனிசாமி ஒப்புக்கொள்ள மாட்டார். 5 வருடம் ரிமைனிங் இருக்கும்போதே ஒரு முனுசாமின்னு ஒரு பெரிய மனுஷன் அவர் திருப்பி சட்டமன்றத்தில் நிற்பார், அதை ஜெயிச்சிருவார். 5 வருஷம் நாடாளுமன்றம் அந்த ராஜ்யசபா போயிடும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடியேந்திய தொண்டன் ஒவ்வொரு உயரிய பதவிக்கு வருவதைத்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் கண்டார்கள். அப்படித்தான் எங்களை வளர்த்தார்கள். ஆனால் இன்னைக்கு பார்த்தா தாரை வார்க்கப்படுகிறது. தொகுதிகள் கட்சிகளுக்கு தூக்கி தூக்கி கொடுத்து தாரை வார்க்கின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு அவங்க போய் பேசிட்டு மறுபடியும் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்கிறதும் இதை பழனிசாமி தப்பிச்சுக்கலாமான்னு பார்க்குறாரா என்னான்னு தெரியல எனக்கு. நைசா வாசன் தலையில் கட்டிட்டு இந்த யுத்த களத்தில் தேர்தல் களத்திலிருந்து அப்படி போயிடலாமான்னு ஐடியா பண்ணுறாரான்னு தான். மக்கள் செல்வாக்கு இருக்க தலைவரில் நீங்கள் தொடர் தோல்விகளை சந்தித்த தலைவர். நல்ல களம், தேர்தல் களம் அமைந்து ஆகிவிட்டது. இடைத்தேர்தல் வாங்க நில்லுங்க. இப்போ தான் தெரியுது கஷ்டம் என்னன்னு சொல்லி. ஏன்னா ஸ்ட்ராங்காக மோத வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஸ்ட்ராங்காக மோத வேண்டிய சூழ்நிலை ஏற்படக்கூடிய நிலைப்பாடு இப்போ இங்கே ஏமாந்தால் என்ன ஆகும்னு தெரியும். ஆளும் கட்சி எதிர்க்க வேண்டும், உடன் காங்கிரஸ் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கொங்கு மண்டலம் என்னுடையது என்று மார்தட்டிய எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சேலஞ்ச். சரி, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு எங்களை கேட்பீங்க. நீங்கள் நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன். அங்கே ஒரு களம் அமைத்தாகிவிட்டது. 100 கணக்கான நிர்வாகிகள் ஈரோடு மாநகர மாவட்டத்தில்
எங்களது கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஆல்ரெடி அறிவித்தாகிவிட்டது. இந்த கோவையைப் போல கோவையினுடைய மாவட்ட செயலர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அதுபோல் அங்கே ஒரு களத்தை அமைத்து நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களது ஆயுதம் அதிகாரம் இல்லை எங்களிடத்திலே, எங்களிடத்திலே பணம் இல்லை. ஆனால் எதிர்த்து தேர்தலை எதிர்த்து நிற்க வேண்டும். ஆனால் எங்களிடத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு ஆயுதம், மக்களிடத்திலே செல்வாக்கு பெற்று புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் முதலமைச்சராக்கப்பட்டு விசுவாசத்தின் மறுபக்கமாக விளங்கக்கூடிய ஓபிஎஸ் என்கின்ற ஒப்பற்ற தலைவர்தான் எங்களுடைய ஆயுதம் இந்த தேர்தல். ஆகவே அந்த தலைவருடைய உத்தரவிற்கு காத்திருக்கிறோம். நான் நேற்றுக்கு அங்கே தான் இருந்தேன், எங்கள் ஈரோட்டிலே. நான் நேற்று முன்தினம் என்று நினைக்கிறேன் ஈரோட்டில் இருந்தேன். இரண்டு நாட்களுக்கு முன்னால் உங்களை நான் இங்கே சந்தித்தேன். ஈரோடு மாநகரத்திலிருந்து மட்டற்ற மகிழ்ச்சி எனக்கு. கோவிந்தன் என்கின்ற கிழக்கு மாவட்டம், ஈரோடு கிழக்கு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அந்தியூரில் ஒரு பெரிய கூட்டம், கிட்டத்தட்ட 5000 பேர் கலந்து கொண்டார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் விழாவை அங்கே கண்டபோது மிகவும் எனக்கு ஆனந்தம். அங்கே ஒரு ஸ்பீச் கொடுத்தேன், அண்ணன் உத்தரவு கிணங்க அதில் கலந்து கொண்டேன். தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு தந்த சரித்திர நாயகன் விழாவை நாங்கள் கண்டோம். ஆகவே இங்கே பொறுத்தவரை எங்களுடைய நிர்வாகிகள் ஈரோடு மாநகர மாவட்டத்தில் போட்டியிடுவதற்கு தயாராக இருக்கிறார். அந்த அனுமதியை தர வேண்டியவர், என்ன செய்ய வேண்டும் என்று ஆணையிட வேண்டியவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அவர்கள் என்ன சொல்லப்போகிறார்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறோம். இப்போ கரூரில் கூட ஷேக்கு போய் அவ்வளவு பிரமாதமாக ஆயிரக்கணக்கானோருக்கு இலவசமாக துணிகள் ஃபுட் எல்லாம் கொடுத்து அங்கே பிரமாதமாக அவர் கூட நடத்திட்டு இருந்தார். தமிழகம் முழுவதும் இருக்கின்ற 87 மாவட்ட செயலாளர்கள், ஒரு கம்மி 87 மாவட்ட செயலாளர்களும் மிக பிரமாதமாக விழா எடுத்திருக்கிறோம் நாங்கள். ஆகவே இந்த தேர்தல் களத்தை காணுவதற்கு அண்ணன் ஓபிஎஸ் தலைமையில் தயாராக இருக்கிறோம். அவரை காணுவதற்கு மாலை புறப்பட்டு செல்கிறேன். அங்கே அவர்களோடு பேசி அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதன்படி நாங்கள் பின்வாங்க தயாராக இல்லை. அண்ணன் நல்லதொரு முடிவை எடுப்பார். ஆகவே தேர்தலை சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதுதான் தேர்தல் கமிஷன் பொறுத்த வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இதாக இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டால் அதிமுக சார்பில் வேட்பாளர் நிறுத்த முடியும். மிக அருமையான கேள்வி. இதை பல பேருக்கு புரியாது, இது வந்து பல பேரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஐ எம் நாட் கிரிட்டிசைசிங். அதனால் உங்களுக்கு தான் முடியும் அப்படின்னு கேட்டுறாதீங்க, என்னால் தான் முடியும், வேறு வழி இல்லையான்னு கேட்டிங்கன்னா 2000/2017 அதுதான் அந்த கேஸ், ரெட்டேல கேஸ் உங்களுக்கு தெரியும். அந்த ரெட்டேல கேஸில் லெட் பை மதுசூதனன் குரூப் என்டைட்டில் டூ அப்படின்னு போட்டு ரெட்டேலையும் கட்சியையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலான்னு மூணு தேர்தல் ஆணையாளரும் உட்காந்து விசாரித்து பல நாட்கள் விசாரித்து கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. என்னுடைய பார்ட்டி வந்து அதில் இன்டர்வினர், நான் இன்டர்வினர். தீபான் ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, அவங்க ஒரு இன்டர்வினர். உங்கள் ஊரில் கே சி பழனிசாமி இருந்தார், அவர் ஒரு இன்டர்வினர். அவங்க மாத்திர நாங்கள் மாத்திரம் இன்டர்வினர் இல்லை. இந்த பழனிசாமி இருக்கார்ல, யார், எடப்பாடி பழனிசாமி, அதில் இன்டர்வினர். ரொம்ப ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். அந்த இன்டர்வியூனரை இம்ப்ளீட் பண்ணி உள்ளே கொண்டு வராரு யார், எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் ஒத்துக்கிறார். அதுக்கு பின்னாடி தான் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து அந்த இன்டர்வியூனர் ஆன பின்னாடி, உள்ளே வந்த பின்னாடி ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் சைன் பண்ணக்கூடிய அதிகாரம் பழனிசாமிக்கு வருகிறது. எங்கிருந்து இன்டர்வியூனர் இருந்தவர் அங்கே வரார். அப்போ ஒரிஜினலாக வெற்றி பெற்றது யார், மதுசூதனன் அண்ணன். இன்றைய தினம் இல்லை, இறந்து விட்டார்கள். அதில் வந்து அண்ணன் ஓபிஎஸ்ஸும் திரு செம்மலை அவர்களும் இப்பொழுது இருக்கிறார். அதுக்கு பின்னால் தேர்தல் நடக்கிறது, தொண்டர்கள் வாக்களிக்கிறார்கள். கட்சியினுடைய சீஃப் ஆஃப் த பார்ட்டி ஒருங்கிணைப்பாளராக அண்ணன் ஓபிஎஸ் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். கட்சியினுடைய சீஃபாக இருக்கார். நீங்கள் கேட்ட கேள்வி ரெண்டு பேரும் ஏன் சைன் பண்ணாங்க இல்லைன்னு, இப்போ என்ன ஆச்சுக்காங்க அதன்னா, நான் தலையில் யானை மன்னவாரி போட்டுக்குமா சில நேரத்தில் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது மாதிரி பழனிசாமி ரொம்ப அறிவாளி புத்திசாலி. அங்கே சட்டமேதை சண்முகம் போன்றவர்கள்லாம் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். சாந்தி பூஷனுக்கு பின்னாடி பெரிய சட்டமேதை அவர் தான். இவங்கெல்லாம் ஐடியா சொல்லி கொடுத்து ஒரு லெட்டர் எழுதினார். என்ன லெட்டர்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இல்லை, பர்டிகுலராக நான் இல்லவே இல்லை, இணை ஒருங்கிணைப்பாளர் இல்லை, அந்த பதவிக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை. ஆகவே
நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி இப்போ